சாதி அமைப்புக்கு இவ்வளவு முலாம் பூச வேண்டிய அவசியம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு சாதி கட்சி தானே சுருக்கி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுக்கு அதை எப்படி நீ கடப்பேன்னு கேட்குறேன். இல்லை, சாதிய கட்சி என்பதை நான் சமூக நீதியோடு ஒப்பீடு செய்து பார்க்கிறேன். இந்த அனைத்து சாதியினருக்கும் சமூக நீதி என்கிற குரல் நிச்சயமாக இந்த வீச்சு, தலைவருடைய பேச்சு, அவருடைய பேட்டி, அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் அனைத்து சாதிக்குமான நீதி தான் சமூக நீதி. அப்படித்தான் நாங்கள் சமூக நீதியை வரையறுத்திருக்கிறோம். கள்ளர் மறவர் அரசியல் பால்பட்டு கிடக்கிறது, அல்லது தனிநபர் துதிகளுக்கு இடையிலே அல்லாடி கொண்டிருக்கிறது, அல்லது ஆன்மா சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிதைக்கப்பட்ட முக்குளத்தோர் என்கிற ஆன்மாவை கட்டி எழுப்புகிற அந்த மந்திரவாதியாக, அந்த மந்திர சொல்லாக மருது சேனை இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமும் தராசு தட்டிலே வைத்து பார்க்கிற போது சமூக நீதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் மிஞ்சுகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதுதான் கூட்டணி என்று நீங்கள் முடிவு செய்துவிட வேண்டாம். வெற்றிடம் என்று வருகிற போது பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலில், வட இந்திய அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் காணப்படுகிறது. அந்த வெற்றிடம் என்பது வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால், பெரும்பான்மை இந்துக்களின் அரசியல் என்பதிலே பெரும்பான்மை மக்கள் ஓபிசியை சேர்ந்தவர்கள் தான். அனைவருக்குமான இடஒதுக்கீடு தெரியாமல் அந்த பசங்க இடஒதுக்கீடு ஓபிசி உள்ளூர் ஓபிசி இடஒதுக்கீடை பாதிக்கிறதா? நிச்சயமாக பாதிக்கிறது. அந்த பாதிப்பை எடுத்து சொல்லவும், நீங்கள் எந்த இடத்திலே பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை பேசினாலும், கிரீமிலேயர் அரசியல் வந்து இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற போது பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஓபிசி மக்கள் தான். அகமுடையார் என்று பேசிய அரசியலை கள்ளர் மறவர் என்று விரிவுபடுத்தி, பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு, தாழ்த்தப்பட்டோரையும் சேர்க்கிறோம் என்கிற அந்த ஒற்றை வரிதான் இது. முழுக்க முழுக்க உளப்பூர்வமாக மருது சேனை எடுத்த முன் முயற்சி. என் தலைவருக்கும் எந்த அகங்காரமும் இல்லை, எந்த அதிகார தோரணையும் இல்லை. அவர் மன்னரை போல் நடந்து கொள்வதில்லை. மக்களைப் போல் இருக்கக்கூடிய மக்களின் மன்னராகத்தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க தயாராக இருக்கிறோம். இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழகம் ஏற்படுத்தி தந்த விளைவுதான் சமூக நீதி. பல இடங்களில் சமூக நீதி என்ற வார்த்தை வந்தது, சோசியல் ஜஸ்டிஸ் வந்ததுக்கான காரணமே திராவிட கட்சிகள் தான். ஆகவே நாங்கள் திட்டமிட்டு விட்டோம். நாங்கள் தெளிவான பாதைகளை பயணிக்கிறோம். அதாவது, இந்த கப்பலை ஓட்டுகிற கேப்டனாக இருப்பதற்கு மருது சேனை விரும்புகிறது. கேப்டன் கப்பலை ஓட்டுவதால் கப்பல் சிறிதோ கேப்டன் பெரிதோ என்று அர்த்தமில்லை. முழுக்க முழுக்க ஓபிசி அரசியலுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கான பணியை. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் புதிதாக ஓபிசி அரசியல் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஓபிசி அரசியல் எடுக்க வேண்டிய தேவை என்ன? கள்ளர் மறவர் சமூக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களின் தத்துவங்கள், தத்துவம் இல்லாத தலைமை, ஒரு பிற்போக்கு சிந்தனையாளர்கள், ஒரு முற்போக்கு சித்தாந்தம் இல்லாதது, தாழ்த்தப்பட்டவர்களை, இதர பிற்படுத்தப்பட்டவர்களை, விளிம்பு நிலை மக்களை தங்களோடு ஏற்றுக்கொள்ள தயங்கிய அந்த மனோபாவம் தான். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு நேரடியாகவே உங்களுடைய கலப்பணியை பார்த்தோம். அதாவது, ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கான அல்லது அவருடைய பிரதிநிதித்துவத்துக்காக ஒரு மீட்டிங் போட்டிருந்தீங்க. அவனுடைய சமூகத்துக்காகவும் குழு சமூகத்துக்காகவும் போட்டிருந்தோம். பரவாயில்ல, பரவலான கூட்டம் இருந்தது. அதேமாதிரி முதல் கூட்டங்கிறதே உண்மையிலேயே உள்ளபடியே முதலில் எங்களுடைய சேனல் சாராக வாழ்த்துக்கள். என்ன சொல்ல வர்றீங்க? கிட்டத்தட்ட ஓபிசி அரசும் பேச வந்துட்டீங்க. அரசியலுக்கு வந்த பிறகு உள்ளது இதுதான் திட்டமிட்டு உடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறது. நேற்று வந்து அந்த ஆர்ப்பரிப்பு கூட்டம் எதை நோக்கி செல்கிறது? உங்களுடைய திசைவெளி போக்கு. மருது சேனையின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மருது சேனை ஒரு மாற்றத்தின் விதை என்பதை நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்கிறோம். அந்த மாற்றம் என்பது அகமுடையர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், அதை சார்ந்த ஓபிசி சமூகங்களுக்கான சம வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மருது சேனையின் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நேற்று நடந்தேறியது. மருது சேனையினுடைய தலைமை விரும்புகிற அரசியல் என்பது அனைவருக்குமானது. பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை உற்று கவனிக்கிற உங்களை போன்ற சான்றோருடைய சித்தாத்தத்தின்படியே நாங்கள் இயங்கி வருகிறோம். மருது சேனை அகமுடையர் அரசியலை முன்னெடுத்தாலும், அகமுடையருடைய வாக்கு வங்கியை முறையாக பயன்படுத்தக்கூடிய இதர அமைப்புகளை
ஒன்று திரட்டி அந்த அமைப்பின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை பூர்த்தி செய்யும் விதமாக எங்களுடைய தலைமையின் நகர்வுகள் அமைந்திருக்கிறது. ஓபிசி அரசியலை பொறுத்தளவில் கள்ளர் மறவர் அரசியலையும் மருதுசேனை முன்னெடுத்து செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. குலத்தோர் அரசியல், குலத்தோர் அரசியல் என்று ஒற்றை வார்த்தையில் குறிப்பிடுவதை விட அகமுடையர் என்ற பேரினவாத அரசியல் பிற்படுத்த சமூகத்தின் அரசியலாகத்தான் கள்ளர் அரசியலையும் மறவர் அரசியலையும் நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, இதுவரையிலும் கள்ளர் அரசியல் மறவர் அரசியல் என்பது தனித்தனி கூறுகளாக பிரிந்து தனிப்பட்ட தலைவருடைய சுய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றவாறு இந்த சமூகம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது, அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருமுகப்படுத்தப்படாத இந்த கூட்டம், இந்த அடர்த்தி மிகுந்த இந்த சமூகம் பல்வேறு பரவலாக்கலுக்கு ஆளாக இருக்கிறது. ஆளாக்கப்பட்டதற்கு காரணம் கள்ளர் மறவர் சமூக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களின் தத்துவங்கள், தத்துவம் இல்லாத தலைமை, ஒரு பிற்போக்கு சிந்தனையாளர்கள், ஒரு முற்போக்கு சித்தாந்தம் இல்லாதது, தாழ்த்தப்பட்டவர்களை, இதர பிற்படுத்தப்பட்டவர்களை, விளிம்பு நிலை மக்களை தங்களோடு ஏற்றுக்கொள்ள தயங்கிய அந்த மனோபாவம் தான் முக்குளத்தூர் அரசியலின் வீழ்ச்சி என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வீழ்ச்சியின் துவக்கத்திலிருந்து, அந்த துவக்க புள்ளியிலிருந்து மருதுசேனை ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க விரும்புகிறது. இதில் நாங்கள் தலைமையாக இருப்போம் என்கிறது இதில் பொருள் அல்ல. அகமுடையர் அரசியல், கள்ளர் அரசியல், மறவர் அரசியலை சேர்த்து பிற்படுத்தப்பட்டோருக்கான அரசியலையும் கொண்டு செல்கிற போது அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு வாய்ப்புள்ள ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு, கோட்பாடை கொண்டு வருவதற்கு, ஒரு குவியலாக்குவதை, அதிகார பரவலையும் அதிகார பங்கீட்டையும் மருதுசேனை விரும்புகிறது. ஓகே, அவர்கள் விட்ட இடம் நீங்கள் தொட்ட இடம்னு வச்சுக்கோமே, நீங்கள் தொடக்கூடிய இடம் ஓபிசின்னு அரசு சொல்கிறீங்க. ஆல்ரெடி இங்கே ஓபிசி அரசியலுங்கிறது கோல் வச்சு தான் இருக்கிறது. உண்மை சொல்ல வேண்டுமானால் அதாவது அதிமுக அவர்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இந்த திராவிட இயக்கவாதிகள் பேசினாருக்கட்டும், பார்ப்பன அல்லாதவர் அமைப்பு உருவானதாகட்டும், எல்லாமே ஆழமாக அடிப்படையில் யூஸ் பண்ணிங்கன்னா ஓபிசி அரசியலை மையமாக வைத்து தான் அதில் ஒடுக்கப்பட சமூகம் இணைந்து கொண்டார் என்பது வரலாறு. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் புதிதாக ஓபிசி அரசியல் எடுக்க வேண்டிய காரணம் என்ன, ஓபிசி அரசியல் எடுக்க வேண்டிய தேவை என்ன? ஓபிசி அரசியலை பொறுத்தளவில் மருதுசேனை கையெடுப்பதற்கும் முன்னெடுப்பதற்குமான ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. ஓபிசி அரசியல் என்பது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் சார்பு. இத்தனை சாதிக்குமாக ஒரு ஓபிசி தலைவர் பேசுகிறாரா என்றால் தெரியாது. தாழ்த்தப்பட்டோருக்கு அடையாளப்படுத்தப்படக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமைப்பாய் திரழுவதற்கு முன்னால் அவருடைய சித்தாந்தம் என்பது அனைவருக்குமானதாக இல்லை. மறுக்க முடியாது. ஓகே, பிற்பாடு அவர் எல்லாருக்குமாக இப்போது பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். நாங்களும் அதை போலவே இந்த ஓபிசி அரசியலை முன்னெடுப்பதற்கு முன்னால் எங்களை அமைப்பாய் திரட்டவும், எங்களை முதலில் வலிமைப்படுத்தி கொள்ளவும், வழிநடத்துகிற நாங்கள் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த அரசியலை முன்னோக்கி செல்ல முடியும் என்று, முன்னேறி செல்வதை போல பின்னேறி வரும் என்கிற அந்த அவாவிலே தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். ஓபிசி அரசியலில் ஒரு வெற்றிடம் இருப்பது நிச்சயமாக உண்மை, உறுதி. காரணம், தனித்தனி அரசியல் அத்தனை பேருமே அவரவர் சமூகத்திற்கு தேவையான அரசியலை மட்டுமே செய்கிறார்கள். நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறோம். இதில் வெற்றி தோல்விகளை பற்றிய கணக்கீடுகள் இதில் கிடையாது. இது அரசியல் அங்கீகாரம் என்பது பிற்படுத்தப்பட்டோர் அனைவருக்குமான அரசியல் அங்கீகாரமாக பெற்றுத்தருகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதாவது இந்த கப்பலை ஓட்டுகிற கேப்டனாக இருப்பதற்கு மருதுசேனை விரும்புகிறது. கேப்டன் கப்பலை ஓட்டுவதால் கப்பல் சிறிதோ கேப்டன் பெரிதோ என்று அர்த்தமில்லை. முழுக்க முழுக்க ஓபிசி அரசியலுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கான பணியை நீங்கள் தென் மாவட்டங்களில் கள்ளர், மறவர், யாதவர், நாடார் அரசியலை தனித்தனியாக செய்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை செய்ய வேண்டும் என்று மருதுசேனையின் தலைமை விரும்புகிறது. அதே சமயத்தில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அகமுடையின் அடர்த்தியை நாங்கள் இப்போது அளவிட்டு வருகிறோம். ஓகே, மேலும் வட மாவட்டங்களிலே திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், ஆரணி, ஸ்ரீபெரும்புதூர் போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய இந்த துளுவ வெள்ளாளர் அமைப்புகள், செங்குந்த முதலியார் அமைப்புகள், முதலியார் பெயரை சொல்லி இருக்கிறது வேற கடையில் கம்ப்ளீட்டாவே. முதலியாருங்கிறது அகமுடையாரும் நீங்க பட்டம் போட்ட முதலியார் அகமுடையாருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் செங்குந்த முதலியாருங்கிறது கம்ப்ளீட்டா வேற இல்லையா? இந்த முதலியார்களையும் செங்குந்த முதலியார்களையும் தனித்து பார்க்கிற போதுதான் அகமுடையர் அரசியல் இங்கே உள்ளே நுழைகிறது. ஓகே, எங்களுடைய அரசியலை பொறுத்தளவில் அந்த இடத்திலே ஓபிசி அரசியலை, ஓபிசி அரசியலை அதை அந்த அதை தளமாக கொண்டு செய்கிற அரசியல் என்பதால் நாங்கள் செங்குந்த முதலியார்களையும் இதில் சேர்த்திருக்கிறோம். தனித்தனியாக இந்த சமூகத்தின்பால் ஈர்க்கப்பட்டு சமூகத்தை வளர்ப்பதாக நிறைய வாக்குறுதிகளை தந்து
உயர்ந்த இடத்திற்கு வந்து இந்த சமூகத்தை அடமானம் வைத்து இந்த சமூகத்தின் வாக்கு வங்கி எனக்கு பின்னால் தான் இருக்கிறது என்று சொன்னவர்கள் அத்துணை பேருமே தனிநபர்களாக வளர்ந்திருக்கிறார்களே ஒழிய அனைத்து சமூகத்தையும் சேர்த்து வளர்த்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. இதில் வன்னியர்களும் சேர்ந்து அடக்கம். ஓகே, வன்னியருடைய போராட்டம் டாக்டர் ராமதாசுடைய ஒரு போராட்டம் என்றால் ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கான அடிப்படை தளம் என்பது அவருக்கு ஒரு குறித்த தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது. ஆனால் அவர் செய்த முயற்சிகள் அதனால் விளைந்த விளைச்சல்கள் யார் பயன்பெற்றார் என்றால் தனிப்பட்ட வன்னியர் சமூகத்திற்கான பயனாகத்தான் அது போய் சேர்ந்தது. இன்னமும் அவர் வன்னியர் அரசியலைத்தான் முன்னிறுத்துகிறார். ஆமாம், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பது அவருக்கு ஆசை இருந்தாலும் பல்வேறு சமூக கூறுகளை கோட்பாடுகளை அவர் கையில் கொண்டு போது தாழ்த்தப்பட்டோர் அரசியலை அவர் கையெடுக்க தவறுகிறார், அல்லது அதை விரும்பத்தகாத நிகழ்வாக நினைக்கிறார், அல்லது புறம் தள்ள முயற்சிக்கிறார். இப்படி இருக்கிற இந்த மாதிரியான காழ்ப்புணர்வு இல்லாத ஒரு சமதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அதிகாரத்தையும் அதிகார பங்கீடலையும் நாங்கள் மனப்பூர்வமாக பிறருக்கு தருவதற்கு காத்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக மருதுசேனை அகமுடையர் அரசியலை அந்த பேரினவாத முன்னெடுத்தலை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. மறுக்க முடியாது. நீங்கள் சொல்லும் போது ராமதாசே முன்னெடுப்பு சொல்லுவேன், அவரோட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னாலே அதில் ஓபிசி அரசியலாம் இருக்குது. நம்ம உள்ளீடாக பார்த்தீங்கன்னாக்கா தலைப்புலையும் கூட அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அவங்க தொட்ட இடம் என்னென்னா முதல்ல ஓபிசி அரசியல் எல்லாருக்கான பிற அரசியல் பேசிட்டு வன்னியராக சுருங்கி நின்றார்கள். நீங்கள் அகமுடைய அரசியல் பேசிட்டு ஓபிசியாக விரியுறீங்க, சாத்தியமான்றேன். வன்னியர் சங்கம் அதாவது அவங்க ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது, கடைசியில் என்ன நினைக்கிறாங்க தனக்குள்ளே சொல்கிறாங்க. நீங்கள் தனக்குள்ளே ஆரம்பிக்கிறீங்க, இப்போ விரிவடலாம் சொல்கிறீங்க, அதற்கான அனுபவ முதிர்ச்சி அனுபவ அடர்த்தி அரசியல் பார்வை இருக்குல்ல, அது எந்த அளவு சரியாக இருக்குது வரேன். நிச்சயமாக மருதுசேனையை பொறுத்தளவில் நான் குறிப்பிட்டதை போல அகமுடையார் என்கிற பேரினவாத அரசியலைத்தான் கையெடுக்க விரும்புகிறோம். அந்த அரசியலின் ஊடாக கள்ளர் மறவரையும் இணைத்துக் கொள்கிறோம். மூன்று பேரும் இணைந்த பிறகு இருக்கக்கூடிய ஒற்றை தலைமையாக மருதுசேனையின் தலைமை உருவான பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை இணைத்துக் கொள்வது என்பது எளிது என்று நாங்கள் நினைக்கிறோம். நேரடியாக பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு பட்டாளி மக்கள் கட்சியைப் போல சுருங்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறோம். காரணம், நாங்கள் திட்டமிடலோடு இந்த பார்வைகளை எடுத்துக்காட்டாகவெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்திய வன்னியர் சங்கம் அது கட்சியாக விரிவுபடுத்தப்பட்டு பலருக்கும் வாய்ப்பு அளித்து அந்த வாய்ப்பு பின்னர் அவர்களுக்கே மறுக்கப்பட்டு மீண்டும் சாதி அரசியலாக சுருங்கியதை போல இல்லாமல் சமூக அரசியல் எங்களுடைய அகமுடையர் பேரினவாத அரசியலை மிக தெளிவாக திட்டமிடலோடு கள்ளர் மறவர் அரசியலோடு இணைத்து அதன் ஊடாக பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை அதோடு இணைத்து கொண்டு அதனுடைய நீர்ச்சியாக தாழ்த்தப்பட்டோர் அரசியலையும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எந்த விதமான பிற்போக்கு சிந்தையும் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அரசியல் பாதை வகுக்கப்பட்டுவிட்டது. வகுத்து இருந்த பாதையிலே நாங்கள் இயற்கை வழி பாதைகளை செல்கிறோம். எங்களுக்கென எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தேறுகிற அந்த வலிமையான தலைமை எங்களுக்கு இருக்கிறது. ஒன்று, இரண்டாவது அனைவரையும் அழைத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பாங்கு இருக்கிறது. மூன்றாவதாக அனைவரையும் அரசியல் படுத்தும் போதுதான் நாம் முழுமையாக ஓபிசி அரசியலை முன்னெடுக்க முடியும் என்கிற தெளிவான சிந்தனையோடு எங்கள் தலைமை நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது வி வடிவத்தில் செல்லுமே ஒழிய தலையிலாக மாறிவிடாது என்பது என்னுடைய திண்ணமான கருத்து. ஓகே, இப்போ வரக்கூடிய எல்லாருக்கும் ஊழல் எதிர்ப்பு, ஓபிசி அரசியல், இடஒதுக்கீடு, ஒடுக்கப்பட்ட அரசியல் பேசுவதற்கு சரியாக இருக்காது. ஆனால் சம்பவங்கள் என்று வருகிற பொழுது மிக முக்கியமான ஏரியா அந்த ஏரியா. இப்போ நீங்கள் ஓபிசி அரசியல் பேசுகிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது, ஓபிசி அரசியல்லாம் எல்லாருக்குமான அரசியல் பேசுகிறோன்னு சொல்லி எளிதாக பேசிட முடியுது. ஓகே, அதை பார்க்கும்போது ஒரு ஒரு இது ஒரு வெளித்தோட்டத்துக்கு ஒரு பொதுமைப்படுது. ஓகே, சம்பவமாக மாறுதுல்ல ஓபிசி அரசியலுக்கான சம்பவங்கள்லாம், உதாரணத்துக்கு இப்போ 27% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க எங்கள் மத்திய அரசு. ஆனால் கொடுக்கும்போது என்னென்னா அதுக்கு வழக்கு போடக்கூடியது திராவிட கட்சியில் இருக்கிறது. அதற்கு எதிராக போடவர் எதிராக போடுறவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக பிஜேபி கட்சி சார்ந்து இருக்காங்க. அப்போ உங்கள் நிலைப்பாடு நீங்கள் இன்னார் என்று எங்களோட அதாவது ஓபிசி அரசியலுக்கு இவர்களாம் எதிரின்னு ஒரு வரையறுக்காமல் எதிராளி யார் என்று முடிவு செய்யாமல் எப்படி நீங்கள் அதை பேச முடியும்? நான் சொல்கிறது பிஜேபியின் காரணம் பண்ண விரும்பல, பொதுவாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இல்லை, இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிந்த தெளிந்த ஒரு விஷயம். பிற்படுத்தப்பட்டோர் அரசியலுக்கான வெற்றி என்பது திராவிடர் கழகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அது திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கிறது, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கிறது, நீதி கட்சியிலிருந்து ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த கழகங்கள் துவங்கிய அத்தனை காலகட்டங்களிலும் ஏதோ ஒரு ரீதியில் சம வாய்ப்பு சமூக நீதி வழங்கப்பட்டு வந்த அந்த பிறப்பிடம் அந்த ஊற்றுக்கண் திராவிட அரசியல் மட்டுமே. இதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஓகே, திராவிட அரசியலை தவறாக சொல்பவர்கள், திராவிட அரசியல் தவறு என்று சொல்பவர்கள்,
அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ குறித்து விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக ஒரு பாசிச சிந்தனையோடு இருப்பவர்களாகத்தான் நான் நினைக்கிறேன். சரி, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மட்டும் ஓகே. அவர்களுக்கு 1000 சித்தாந்தங்கள் இருக்கலாம், கோட்பாடுகள் இருக்கலாம், கொள்கைகள் மாறலாம், கூட்டணி மாறலாம். நான் கூட்டணியை வைத்து சமூக நீதியை பேசவில்லை. ஓகே, சமூக நீதி என்பது தமிழ் மண்ணுக்கான ஒரு வித்து, அது ஒரு வீரியம் உள்ளது, அது விதைக்கப்பட்டு விட்டது. 1952 இன்று வரையிலும் 50 ஆண்டுகளை கடந்து தமிழகத்திற்கு முன்னோடி மாநிலமாக இருக்க, இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழகம் ஏற்படுத்தி தந்த விளைவு தான் சமூக நீதி. பல இடங்களில் சமூக நீதி என்ற வார்த்தை வந்தது, சோசியல் ஜஸ்டிஸ் வந்ததுக்கான காரணமே திராவிட கட்சிகள் தான். ஓகே, ஆகவே நாங்கள் திட்டமிட்டு விட்டோம், நாங்கள் தெளிவான பாதைகளை பயணிக்கிறோம். எங்களுடைய பயணத்திலே யார் எதிராளி என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஓகே, சமூக நீதிக்கு எதிரானவர்களோடு நாங்கள் கைகோர்க்கப் போவதில்லை. சம வாய்ப்பு வழங்காத போது நாங்கள் கைகோர்க்கப் போவதில்லை. எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட மத ரீதியான, சாதி ரீதியான, சமூக நிலையத்துக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடிய எந்த அமைப்போடும் நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளப் போவதில்லை. சாதி அமைப்புகள் என்று நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சாதிய அமைப்புகள் பல நேரங்களில் தன்னை அறியாமல் தன்னை வளர்த்து கொள்வதாக நினைத்து கொண்டு அவர்களே ஒரு விட்டில் பூச்சிகளைப் போல நெருப்பிலே விழுந்து விடுகிறார்கள். அது தவறு என்று உரைக்கவும், சமூக நீதி கோட்பாடோடு நாம் சேர்ந்து செல்ல வேண்டும் என்ற அந்த நீரோட்டத்தில் எங்களை இணைத்துக் கொள்ளவும், முன்னே நாங்கள் விழுகிறோம், நீங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள் என்று சொல்லவும், அந்த ஏரை நடத்தி செல்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அந்த பாறை சரி செய்வதற்காக ஆசைப்படுகிறோம். இந்த விதை முழுக்க முழுக்க சமூக நீதிக்கான விதை தான். அதற்காகத்தான் அகமுடையார் என்று பேசிய அரசியலை கள்ளர் மறவர் என்று விரிவுபடுத்தி பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் இணைத்து கொண்டு தாழ்த்தப்பட்டோரையும் சேர்க்கிறோம் என்கிற அந்த ஒற்றை வரிதான். இது முழுக்க முழுக்க உளப்பூர்வமாக மறுதிசையனை எடுத்த முன்முயற்சி. என் தலைவருக்கும் எந்த அகங்காரமும் இல்லை, எந்த அதிகார தோரணையும் இல்லை. அவர் மன்னரை போல் நடந்து கொள்வதில்லை, மக்களைப் போல் இருக்கக்கூடிய மக்களின் மன்னராகத்தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க தயாராக இருக்கிறோம். அதிகார பரவலை நாங்கள் விரும்புகிறோம். அதிகார பரவலை நான் செய்வதன் மூலமாகத்தான் சமூக நீதியை பெற முடியும் என்பதிலே மறுதிசையனை தெளிவாக இருக்கிறது. அப்படி பெறப்படிய சமூக நீதி அகமுடையாளர்களுக்கான சமூக நீதியிலிருந்து துவங்க வேண்டும் என்ற அந்த துவக்க புள்ளி தான் அது. நிச்சயமாக இது நீர்த்து போய்விடாது. எங்கள் எதிராளி யார் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. எங்கள் நாங்கள் யார் கூட சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக வரையறை வைத்திருக்கிறோம். அதில் எங்கள் இயக்கத்தின் வளர்ச்சியையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் உடனடியாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். ஏற்கனவே திட்டமிடல் முடிந்துவிட்டது. உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சித்தாந்தங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அல்லது அவர்கள் வளர்ச்சிக்கு தகுந்தவாறு பார்த்துக் கொள்கிறோம். சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடை மறுதிசையனை ஆதரிக்கிறது. ஓகே, அருந்ததிற்கான இடஒதுக்கீடை மறுதிசையனை ஆதரிக்கிறது. தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த கிரீமி லேயர் பற்றி பேசி அந்த இடத்திலே அவர்களோடு சமரசம் செய்து கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் சமரசம் செய்வதற்கு தயாராக இல்லை. சமரசம் இல்லாத இடஒதுக்கீடு என்பது அனைவருக்குமான இடஒதுக்கீடு. ஓபிசி இடஒதுக்கீட்டை பாதிக்கிறதா? நிச்சயமாக பாதிக்கிறது. அந்த பாதிப்பை எடுத்து சொல்லவும், நீங்கள் எந்த இடத்திலே பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை பேசினாலும் கிரிமிலேயர் அரசியல் வந்து இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற போது பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஓபிசி மக்கள் தான். கிட்டத்தட்ட 80-70 கோடி பேர் இருக்கக்கூடிய ஓபிசி அரசியல் இந்தியா முழுவதும். தமிழகத்திலே 4.5 கோடி பேர் ஓபிசி அரசியல், ஓபிசி கேட்டகரியில் வருகிறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை பாதிக்கிற எந்த சம்பவத்தையும் மறுதிசையனை வன்மையாக கண்டிக்கிறது, அவர்களோடு பயணிப்பதை தவிர்க்கிறது, அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதே விரும்பவில்லை. ஓபிசி அரசியல் ஒரு புதிதான களம் அல்ல, ஆனால் அதுக்கான வெற்றும் இருப்பதா சொல்றீங்க. வெற்றிட வந்தால் எந்த வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க? அப்ப அது இந்தியாவுக்கான, இந்தியா தேவைக்கான பதிவா, அல்லது தமிழ்நாடோடு சுருங்கக்கூடிய பதிவா? அப்ப அந்த பிசி எம்பிசி அரசியலை கூர்மைப்படுத்துவதால் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஓபிசி அரசியலுக்கு ஏதாவது வலு சேர்க்க வாய்ப்பு இருக்கா? ஓபிசி அரசியலை பொறுத்தளவில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் அரசியலில் நடந்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடோ மற்ற இதர விஷயங்களோ முழுக்க முழுக்க அதன் பயனாளர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களே. தமிழகத்தில் இருந்துதான் பிற்படுத்தப்பட்டோருக்காக சட்டமன்ற உறுப்பினரையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ முதலமைச்சரையோ தேர்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு களம்தான் தமிழகம். வட இந்தியாவிலே இதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் என்பது முழுக்க முழுக்க அங்கு சாமியார்கள் நடத்தப்படக்கூடிய அரசியலாக மாறிவிட்டது. முழுக்க முழுக்க சாதிய வர்றத்தோடு இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் அங்கு ஊறி திளைத்திருக்கிறது. ஓபிசி அரசியல் என்று சொல்ல வருகிறவர்கள் கூட வருகிற நாட்களில் அவர்களோடு சேர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை மறந்துவிடக்கூடிய நிலை இருக்கிறது. இங்கு மட்டும்தான் சமூக நீதியோடு கூடிய அரசியல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய, அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் அரசியல்
தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம். வெற்றிடம் என்று வருகிற போது பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலில் வட இந்திய அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் காணப்படுகிறது. அந்த வெற்றிடம் என்பது வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால், பெரும்பான்மை இந்துக்களின் அரசியல் என்பதிலே பெரும்பான்மை மக்கள் ஓபிசியை சேர்ந்தவர்கள் தான். இந்த வீச்சு என்பது மருதுசேனை வைக்கக்கூடிய கூட்டணியை வலியுறுத்தும். அந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மிக பெரும்பான்மை அடைகிற போது இந்த வீச்சு வட இந்தியா முழுவதும் சென்று அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான விதையை வித்தை ஏற்படுத்துமானால் அது எனக்கு மகிழ்ச்சி தான். இப்போ கூட்டணி என்று வருகிற பொழுது இப்போ அதிமுக திமுக இருக்கிறது, அதில் எது வந்து சமூக நீதி கருத்தை வலுவாக இன்று வரை நீடித்து இருக்கிறது, அது எதோடு கூட்டு சேர்ந்தால் உங்களுக்கு லாப ஒரு லாப நட்ட கணக்கு தானே அரசியல் அடிப்படை சொல்ல போனாங்க, நிச்சயம் எது சரியாக இருக்கும், எது வந்து தவற வாய்ப்பு இருக்கிறது, எது வந்து சேர வாய்ப்பு ஒரு கணிப்பு இருக்குமா இல்லையா? மருதுசேனையை இது வந்து கொஞ்சம் ஓப்பனான கேள்வி தான், இருந்தாலும் பதில் சொல்லி நம்புறேன். மருதுசேனையை பொறுத்தளவில் மிக தெளிவான வரையறையோடு சமூக நிதி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறோம். சமூக நிதி என்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்சியே திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய சமூக நீதி என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடுகள் தான் வெற்றியை பெற்று தந்திருக்கிறது, இடஒதுக்கீடை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மகளிருக்காகட்டும், எந்த இடத்திலே பிற்படுத்தப்பட்டோர் அரசியலுக்காகட்டும், முழுக்க முழுக்க ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வெற்றியை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமும் தராசு திட்டில வைத்து பார்க்கிற போது சமூக நீதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்சுகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதுதான் கூட்டணி என்று நீங்கள் முடிவு செய்துவிட வேண்டாம். அந்த முடிவை மருதுசேனையின் தலைமை பரிசீலனை செய்து தெளிவான ஒரு முடிவை உங்களுக்கு அறிவி புரிகிறது. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்தது சமூக நீதி வீராங்கனைன்னு சொல்லி திகாவோட தலைவர் வீரமணியே பட்டம் கொடுத்துருக்காரு. அப்போ அதை குறைச்சி எப்பவுமே ஒரு 60% கொடுத்தது அவங்க தானே, 50-60% மாத்திரம் வந்து அவங்க தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக திராவிட கட்சியிலிருந்து புறப்படுத்த ஒரு கட்சி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீட்டை நாம் மதிக்கிறோம், போற்றுகிறோம். அதுதான் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா போன்ற தலைமை இல்லாத ஒரு நிலையில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தலைவர்களை கொண்டு பல திசையில் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிற போது அந்த 69% இடஒதுக்கீட்டிற்கான அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக அவர்கள் இருக்க முடியுமா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு தேசிய கட்சி தமிழகத்திற்குள் நுழைய முடியாது இருந்த கட்சி இன்று நுழைந்து மிகப்பெரிய அரசியலை செய்வதற்கான இடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டதே என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் ஓகே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மதிப்பீடு செய்கிறதே மருதுசேனை தவிர அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஓகே, இப்போ எழுதிய ஒரு கேள்வி, நேற்று பொதுக்கூட்டம் நடந்திருக்குது, அந்த பொதுக்கூட்டத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி? மிகச்சிறப்பாக இருக்கிறது. 10,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை நாங்கள் கொண்டிருந்தோம். அகமுடையர் அரசியல் பேசிய நாங்கள் மேடையிலேயே எங்களுடைய தலைவருக்கு கோரிக்கை வைத்தோம். கள்ளர் மறவர் அரசியலையும் நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள், அது எங்களுடைய கோரிக்கை என்று சொன்னோம். உடனடியாக அவர் பதிலளித்தார், உங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, வெற்றி செல்வன் என்கிற தனிநபருடைய வேண்டுகோள் அல்ல, கள்ளர் மறவர் அரசியல் பால்பட்டு கிடக்கிறது, அல்லது தனிநபர் துதிகளுக்கு இடையிலே அல்லாடி கொண்டிருக்கிறது, அல்லது ஆன்மா சிதைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிதைக்கப்பட்ட முக்குளத்தோர் என்கிற ஆன்மாவை கட்டி எழுப்புகிற அந்த மந்திரவாதியாக அந்த மந்திர சொல்லாக மருதுசேனை இருக்க வேண்டும், அதன் தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும், அதன் ஊடாக ஒரு முக்குளத்தோர் அரசியலை எழுச்சி உற எடுத்து செல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, அதை கையெழுத்திக் கொள்கின்ற சொன்னோம். அவரும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டம் போலவே வருகிற நாட்களிலும் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை என்று 3 மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மக்கள் திரள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அடுத்தடுத்து மிகச்சிறந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் வருகிற நாட்கள் இந்த மாதத்தில் 2 இடத்திலே பொதுக்கூட்டம் நடப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அனைவரும் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் மருதுசேனை அகமுடையர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பது என்கிற துவக்க புள்ளியிலிருந்து துவங்கியது. அந்த புள்ளி இன்று அழகிய கோலமாக விரிவடைந்திருக்கிறது. அது சமூக அரசியலை பேசுவதற்கு எத்தனிக்கிறது. இந்த நேர தென் தமிழகத்தில் முழுக்க முழுக்க 6 மாவட்டங்களில் மிக வலிமையான சமூகமாக இருக்கக்கூடிய அகமுடையார் சமூகம், கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சமூகமான அகமுடையார் சமூகத்தில் பல்வேறு கிளை குழுக்கள், பல்வேறு அமைப்பினர் இருந்து வருகிறார்கள். ஆனால் மருதுசேனை போன்ற தன்னலமற்ற, யாரிடமும் கையேந்தாத, எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத, மாமன்னர் மருதுபாண்டியனுடைய கோரிக்கைகளை சிலை வைப்பதற்கு தேவையான முன்முயற்சியை எடுத்த எங்களுடைய தலைமை
மரியாதைக்குரிய திரு ஆதி நாராயண தேவர் ஒருவர் தான் ஒற்றை குடையின் கீழ் இந்த அகமுடையர்களை ஒன்று சேர்க்க முடியும். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இதர கட்சியினரோ எங்களை உற்று நோக்குகிற போது, எங்கள் அடர்த்தியை பற்றி பேசுகிற போது, எங்களுடைய சதவிகிதத்தை நினைக்கிற போது, முழுக்க முழுக்க ஒற்றை தலைமைதான் அகமுடையருக்கு, அதுவும் மருது சேனையின் தலைவர் ஆதி நாராயண தேவர் தான் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டது. காரணம், சிறு சிறு அமைப்புகள் அவர்கள் சுய லாபத்திற்காக மக்களை அடமானம் வைத்தது போல மருதுபாண்டிய மன்னர்களையும் காட்டி ஒருவேளை பணம் பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. குற்றச்சாட்டா இல்லையா? இந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை கடந்துதான் நாங்கள் பேசி வருகிறோம். மருதுபாண்டியர்களுக்கென்று எந்த விதமான கோரிக்கைகளையும் இதுவரையிலும் இந்த பொது அமைப்புகள் சிலை தவிர வைத்தது கிடையாது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அத்துணையும் அம்மையார் ஜெயலலிதா பெயரிலேயே உருவாக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முழுக்க முழுக்க மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பேரில் உருவாக்கப்படும். ஆனால் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான மருதுபாண்டியர்களுக்கான சிலை, மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கான சிலை நிறுவுதலையோ அல்லது பசும்பொன் முத்துராமலிங்கத்தவருடைய பெயரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோ இதுவரையிலும் நிறைவேற்றப்பட்டதாக அல்லது அதற்கான குரல் கொடுத்ததாக இதே பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலில் கள்ளர் மறவர் அகமுடையர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ ஒரு இடத்தில் சமரசம் செய்து கொள்கிறார்கள் என்கிற கவலையும் போக்கும் எங்களுக்கு இருப்பதால், சொல்லப்போனால் ஜாதிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த சமரசத்தை உடைத்து எரிந்து அனைத்து சமூகங்களுக்கான நீதிதான் சமூக நீதி என்பதை இந்த இடத்திலே நிறுவுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒற்றை தலைமை, அது ஆதி நாராயணன் தலைமையிலான அகமுடையார்களின் ஒற்றை தலைமை என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சாதி அமைப்புக்கு இவ்வளவு முலாம் பூச வேண்டிய அவசியம் இருந்து வருது. என்னதான் இருந்தாலும் ஒரு சாதி கட்சி தானே சுருக்கி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுக்கு அதை எப்படி நீ கடப்பேன்னு கேட்கிறேன். இல்லை, சாதிய கட்சி என்பதை நான் சமூக நீதியோடு ஒப்பீடு செய்து பார்க்கிறேன். சமூக நீதி என்பது என்ன? அனைத்து சாதிகளுக்கும் சமமான நீதி என்பதுதான் சமூக நீதி என்று நாங்கள் வரையறுத்திருக்கிறோம். அந்த சமூக நீதி பேசுகிற இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சமரசம் செய்து கொள்வதால் அந்த சமரசத்தை உடைத்து எறிந்து அனைத்து சமூகத்திற்குமான சம நீதியை பெறுவதற்கு இந்த சமூக நீதியையும் எங்களுடைய சாதி அமைப்பையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது முழுக்க முழுக்க சாதி அமைப்பாக இருந்தாலும் இந்த குரல், இந்த அனைத்து சாதியினருக்கும் சமூக நீதி என்கிற குரல் நிச்சயமாக இந்த வீச்சு, தலைவருடைய பேச்சு, அவருடைய பேட்டி, அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் அனைத்து சாதிக்குமான நீதி தான் சமூக நீதி. அப்படித்தான் நாங்கள் சமூக நீதியை வரையறுத்திருக்கிறோம். இந்த வரையறை துவங்கிய புள்ளி தமிழகம், முடிகிற புள்ளி தமிழகம் என்று இருந்தாலும் ஆளுகிற அரசுகள் சமரசம் செய்து கொள்வதால் இதை இந்தியா முழுமைக்கும் கடத்துவதற்கு மருது சேனை நிச்சயமாக முயலும். இதை சாதி சங்கமாக நீங்கள் சுருக்கிவிட வேண்டாம், சமூக அமைப்பாக கருதிவிட வேண்டாம். அனைத்து சமூகங்களுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசிய குடிகளின் அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, நன்றி. அதாவது பல்வேறு கேள்விகள், உங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் சமூகம் கூர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அது சாதி அமைப்பா அல்லது சமூக நீதி அமைப்பா என்பது காலம்தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போல் உங்களுடைய கூட்டணியும் அதற்கு வலு சேர்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சாதி சார்ந்த, சமூக நீதி சார்ந்த, ஓபிசி சார்ந்த, அதன் தேர்தல் கலந்தர சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில் அறக்களத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி.